படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லா ஃபேமிலியோட நிறைய கூட்டத்தோட உட்காந்து பார்த்தேன். கவனிக்கிறாங்க, அதாவது அதாவது நல்ல கதைகளுக்கு வந்து நம்ம மக்கள் எப்பவுமே வந்து ஆதரவு கொடுப்பாங்கல்ல, அதே போல் இதுலேயும் வந்து அந்த அந்த மெசேஜை வந்து விரும்பி ரசித்து பார்க்குறாங்க. என்னுடைய காமெடிகளுக்கெல்லாம் நல்லா கைத்தட்டி உற்சாகமாக பார்க்குறாங்க, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் வந்து வந்துருக்கு. அதனால் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கு, அதாவது ஒரு பார்க்க முன்னாடியே கதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரெண்டே லைன் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதே இடத்துல தான் அங்கே இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆமாம், அவர்களுக்கும் ஒரு ஒரு அங்கீகாரம் வேண்டும், ஒரு அடையாளம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுதான் இந்த புது வேதத்தினுடைய ஒரு புது மாதிரியான கதை. இதில் நானும் முதல் முறையாக ஒரு பாடலுக்கு பாடி ஆடி முடிச்சிருக்கேன். அதனால் அந்த பாட்டில் பாட்டு எப்படி இருக்குது, ஆட்டம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் பார்த்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணி திட்டலுமா இல்லை பாராட்டணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. சரியா, உண்மையிலே படம் நல்லா இருக்குது, எல்லாம் பார்த்து எல்லாருமே நல்ல அருமையாக இருக்குது. படம் கோழி சுட மாதிரி இருக்கும். ஆமாம், அசங்கனாலே நம்மள உள்ளே இறங்கிடுவாங்களே களத்தில், அதனால அது மாதிரி அந்த பசங்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குண்ணே, நீங்களும் படத்தை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு வந்து எனக்கு தகவல் சொல்லுங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம இங்கே தான் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு கிடையாது. திடீர்னு ஒரு பெரிய இதுக்கு சேனல் எம்டி ஆயிருவீங்களே, அந்த மாதிரி அதை நோக்கிய ஒரு அநியாயத்துக்கு அப்புறம் இருக்கு. என்ன பண்றது, தேவைப்பட்டுச்சு. சாரி தம்பி, நீ அதை எதிர்பார்த்தேன்னு தோத்துருவேன், சரி ஏமாந்துருவேன். ஆமாம், இங்கே கெட்ட வார்த்தை கிடையாது, தம் அடிக்கிற சீன்லாம் கிடையாது தம்பி. தயவுசு அதெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு இது நடத்த வேண்டாம். அது அவர் நம்ம இளைய தளபதிக்கு உண்டான அது அது கூட அந்த ட்ரெய்லரை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த ட்ரெய்லரில் அது அந்த வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் அது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீட் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ நல்ல விஷயந்தான். அதனால் அது ஒரு பெரிய சர்ச்சையில் அப்போ கிடையாது. நம்ம படத்தில் நீ கேட்குற மாதிரி அந்த தம் அடிக்கிறதும் கொஞ்சம் நேரம் இல்லாதனால அப்பப்போ விட்டு விட்டு பார்க்குறேன். ஆனால் என்ன நம்ம போயிட்டு வந்த வீடு பார்த்தீங்களா, அதனால அதுக்கு முடியாது. அந்த ரெண்டு வீடம் என்ன, ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னாங்க. பாப்போம் எந்த வீட்டுலேருந்து யார் எங்களுக்கு கிளம்பி எப்போ வராங்கன்னே தெரியல. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் சென்னை போனால் அது நைட்டே போய் காலைல விழுந்து கிடக்கான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானும் கொஞ்சம் எனக்கு ஒரு வீடு தானே, அவன் எனக்கு ஒரு வீடு தான் தம்பி, பிக் பாஸ் தான் ரெண்டு வீடு தான். சார் தான் டைரக்டர் ராஜா விக்ரம் சார். ஆமாம், உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் சாருக்கு இருக்கணும். அடுத்தடுத்து படங்கள் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய படங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அந்தந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு நல்ல தரமான படமாக தருவதற்கு சார் எப்பவும் ரெடியாக இருக்காங்க.